Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மைதா பிஸ்கட் அல்லது கலகலான்னு சொல்லுவாங்க. இந்த மைதா பிஸ்கட் ரெசிபி எவ்வளவு சுலபமா நல்ல சில குறிப்புகளோட நல்ல அருமையா ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மைதா பிஸ்கட் செய்யறதுக்கு முதல்ல என்னென்ன தேவையான இன்கிரீடியன்ஸ் கரெக்டான அளவான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். 1 கிலோ மைதா மாவுக்கு நான் இன்றைக்கி கம்மியாக தாங்க எடுத்துக்கிறேன். ஆனால் 1 கிலோ மைதா மாவுக்கு 100 கிராம் ரவை, 200 கிராம் டால்டா, 300 கிராம் சுகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு, அதாவது ஆப்போ சோடா. இது தாங்க 1 கிலோ மைதா மாவுக்கு கரெக்டான அளவு. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரேஷியோ மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ரவை வறுத்த ரவை தாங்க சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக ரவை சேர்க்கணும்னு இல்லை, ரவை சேர்க்காமலையும் செய்யலாம். ஆனால் ரவை சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இப்போ இதில் வந்து 300 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருந்தா 1 டீஸ்பூன் ஆப்போ சோடா, ப்ளஸ் நான் கொஞ்சமாக 1 சிட்டிகை அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த சுகரு ரவை எல்லாம் இந்த மைதா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம விரலை வச்சு நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம டால்டா சேர்க்கணும். டால்டா அப்படியே சேர்க்க முடியாதுங்க. ஜஸ்ட் வந்து நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு படுத்திட்டு இந்த மாதிரி ஒரு குழி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த டால்டாவை வந்து சூடு பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த டால்டாவும் அதே மாதிரி இந்த மைதா ஃபுல்லாக படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ டால்டா வந்து இந்த மாதிரி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு மாவு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப நெழுகலாகவும் இல்லாமல் மீடியமாக இதை மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கணும். இப்போ நம்ம மாவு பிணைஞ்சிட்டேன். இதை பிணைஞ்சிட்டு 1 ஹவருக்கு நம்ம அப்படியே விட்டுறணுங்க. 1 ஹவர் கழித்து தான் நம்ம இந்த மாவு நல்லா ஊறி வரும். ஸோ நம்ம 1 ஹவர் கழித்து நம்ம செய்யலாம். பாருங்கள், இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை எடுத்துகிட்டு நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி பண்ணிக்கிற மாதிரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு ஷேப்ஸ் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப நெழுகலாகவும் இல்லாமல் கரெக்டான அளவில் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா வரும். இங்கே பாருங்கள், நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா நார்மலாக நம்ம தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஸோ ரொம்ப நெழுகலாக இருந்ததுன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ கவனங்க, கண்டிப்பாக நெழுகலாக இருக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான டிப்பு, நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ மாவு நெழுகலாக இருக்கக்கூடாது. இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இதோட கார்னர்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப்பும் வரும், ப்ளஸ் அந்த கார்னர் வந்து கொஞ்சம் மந்தையாகவும் இருக்கும். ஸோ நம்ம அந்த கார்னர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு டிப்பு. அப்புறமா இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப மந்தையாலாம் தேய்க்கக்கூடாது. உங்களால் எவ்வளோ சாஃப்டாக முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக தேய்ச்சிக்கலாம். நம்ம வந்து நல்லா உப்பி வரணுன்றதுக்காக ரொம்ப குண்டு குண்டாலாம் தேய்க்கக்கூடாது. நார்மலாக நல்லா மெல்லீஸாக தேய்ச்சாலே போதும், நல்லா அது உப்பி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி முதல்ல குறுக்கவும் நெடுக்கவுமா நான் லைன்ஸ் போட்டு இந்த மாதிரி ஷேப்க்கு எடுத்துருக்கேன். பாருங்கள், இது ரொம்பலாம் திக்காக இல்லை, சாஃப்டாக தான் இருக்கேன். நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நெழுகலாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ண வராது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ கரெக்டான பதத்தில் நீங்கள் மாவு பிணைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் செப்பரேட்டாக வரும். அது மாதிரி மாவும் நல்லா கொஞ்சம் சாஃப்ட் நல்லா தின்னாகவே தேய்ச்சிக்கணும். ரொம்ப வந்து குண்டாலாம் தேய்க்கக்கூடாது, மொத்தையாலாம் தேய்க்கக்கூடாது. ஓகே, அவ்வளோதான், எல்லாத்தையும் நான் தேய்ச்சிட்டேன். இப்போ வந்து பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பீசஸாக உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து இந்த மாதிரி போடணும், மொத்தமாக போடக்கூடாதுங்க. ஸோ ஆயில் வந்து கொஞ்சம், இன்னொரு டிப்பு இதில் என்ன அப்படின்னா, ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்துக்கணும். நீங்கள் கரெக்டாக கம்மியான ஆயில் எடுத்துகிட்டு இதை போட்டிங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக முறைச்சிட்டு ஒரு மாதிரியாக வந்துடும். ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மைதா பிஸ்கட்ஸை வந்து உள்ளே சேர்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன டிப்பு அப்படின்னா, நீங்கள் இதை உள்ளே சேர்த்த உடனே வந்து கரண்டி போடக்கூடாதுங்க. அப்படி கரண்டி போட்டிங்கன்னா எல்லாம் வந்து உடஞ்சிவோம், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா வந்து கீழேருந்து அது நல்லா மேலே எலும்பி வருது. இப்போ வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேணும்னா கரண்டி போடணும்னா கரண்டி போட்டுக்கலாங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம கரண்டி போடுறதா இருந்தால் கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் போட்டோடனே போடக்கூடாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொம்ப வந்து ஃபாஸ்ட் ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து தீயும் அந்த கலர் வந்து ஒன்று போல் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம மேக்ஸிமம் மீடியமில் இல்லைனா சிம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்கேன். இப்போ இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாதாண்டி நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும்போதே நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துடணும். ரொம்ப டார்க் கலர் ஆயிடுச்சுன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ லைட் கலராக வரும்போதே நம்ம சிம்லேயே வச்சு ரொம்ப நேரம் வேக வைக்கிறதுனால நல்லாவே குக் ஆகிருக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போதே நம்ம எடுத்துறது பெட்டருங்க. பாருங்கள் அவ்வளோதாங்க, நல்ல லைட் கலர், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்மளோட பிஸ்கட் இப்போ சூப்பராக நல்ல பொறு 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 பொறுன்னு ரொம்ப அருமையாக ரெடியாகிருக்கு. நான் இப்போ இதை எடுத்துட்டேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றும் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.